வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர். சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டி. சிதம்பரம் நடராஜர் கோயில் தனியார்ட்ட இன்னைக்கு வந்து அந்த தீட்சிதர் ஒரு 200 குடும்பத்துக்காரங்கிட்ட இன்னைக்கு வந்து இருக்கு. சரிங்களா, இன்னைக்கு அங்கே தமிழில் தேவாரம் திருவாசம் பாட முடியுதா, தமிழில் வழிபட முடியுதா, எல்லாரும் சிற்றம்பலம் மாரி ஏட போக முடியுதா, அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராக முடியுதா, நீங்கள் அதை ஏதாவது அங்கே உரிமையாக நீங்கள் போக முடியுமா, கோயில் நன்கொடைகள் முறையாக பராமரிக்கப்படணும், மக்கள் அதை கேள்வி கேட்கணும், கோயில் சொத்துக்கள் முறையாக பராமரிக்கணும் அப்படின்னு அரசாங்கம்னா நம்ம கேட்க முடியும். தனியாள்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க, சொத்தை மாற்றிட்டு போயிட்டானே யார் கேட்க முடியும்? அப்போ இன்னைக்கு இப்போ பிஜேபி கவர்மெண்ட் சொன்னதான் சொல்கிறேன், அர்ச்சகர்களின் பேராசையிலேருந்து விடுவிக்க ஆர்டிகல் 25(2)(b) அரசியல் சட்டத்தில் 25(2)(b)ல வந்து இந்து கோயில்களை, இந்து மத நிறுவனங்களை எல்லா சமூகத்துக்கும் எல்லா கிளாஸஸ்க்கும் ஆல் செக்ஷனுக்கு திறந்து வைக்கணும் அப்படின்னு ப்ரொவிஷன் எதனால் வந்து முன்னாள் டிஜிபி ஹரிபரந்தாமன் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் நாத்திகர். அவர் ஐஇஎல்சின்ற சர்ச்சுக்கு நிர்வாக அதிகாரம் போட்டாங்க, நாத்திகரை நிர்வாக அதிகாரியை வந்து போட்டிருக்கிறாங்க, வேற மதத்தை சேர்ந்தவங்களும் நிர்வாக அதிகாரியை வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்து கோயில்களுக்கு அப்படி கிடையாது. மசூதிகள் வந்து அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை, சர்ச்சுகள் சட்டத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஆனால் அது உண்மை வந்து கிடையாது. உண்மையில் அடிப்படையில் என்னென்னா, வக்ஃபோ ஆக்ட் 1954, உத்தரப்பிரதேசம் தானே உங்கள் பிஜேபிக்கு முக்கியமான மாநிலம், அங்கேயே நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணுற போது தமிழ்நாட்டை இப்படி சொல்கிறது என்பது பச்சை அயோக்கியத்தனம் இல்லாமல் வேற என்ன? ரிட்டனாக்கு தானே இது, மாறி மாறி தானே பேசுகிறாங்க. உங்கள் மாநிலத்தில் அர்ச்சகர்களின் பேராசையிலிருந்து கோயிலை காப்பதற்காக நாங்கள் கோயிலை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இங்கே தமிழ்நாட்டுக்கு அது பொருந்துமா பொருந்தாதான்? சரி, கர்நாடகாவில் என்ன நிலைமை? 5 கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தீங்க, 34,000 கோயில் இருக்காங்க. குறிப்பாக சோம்நாத் கோயில் யார்கிட்ட இருக்குது? கவர்மெண்ட்டை இருக்குது. துவாரா கோயில் யார்கிட்ட இருக்குது? கவர்மெண்ட்டை இருக்குது. இப்படி குஜராத்திலே இந்துத்துவத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய குஜராத்திலே கோயில் வந்து கவர்மெண்ட்டை தானே இருக்குது. பிற என்ன தமிழ்நாட்டை பற்றி மோடி பேசுகிறாரு, பிற என்ன தமிழ்நாட்டை பற்றி பிஜேபிக்காரங்க பேசுகிறாங்க? இன்னைக்கு திமுக அரசு வந்த பிறகு 4,000 கோடி மதிப்புள்ள கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு, 1,000 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு, பெண்கள் ஓதுவார்களாக நியமிக்கப்பட்டிருக்கு, அனைத்து சாதியினரும் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகியிருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். முக்கியமா நேற்று பிரதமர் மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார், குறிப்பாக இந்து கோயில்கள் தமிழ்நாடு அரசால் ஆக்கிரமிக்கப்படுகிறது, மட்டுமல்லாமல் அங்கும் அந்த அது சேரக்கூடிய நிதிகள் முறைகேடாக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளை முன்வைத்திருக்கிறார். இது ஒரு கடுமையான விமர்சனமாக பொதுத்துறை பேசப்படுகிறது. எப்படி சார் பார்க்கறீங்க? அது மோடி அவர்கள் அப்பட்டமான பொய்யை பேசியிருக்கிறார். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்களின் வாழ்நிலை குறித்த கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மேலெழுந்து வருகிறது. இதை திசை திருப்புவதற்காக இங்கே டெல்லியில், மும்பையில் நியூஸ் கிளிக் என்ற பத்திரிகை, டிஜிட்டல் பத்திரிகை நிறுவனத்தில் ரெய்டு. இப்போ இதில் வந்து கோயில்களில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறது, இது மத ரீதியான பிளவை உண்டு பண்ணுவது அப்படின்ற நோக்கத்தில் பேசி பிரச்சனையை வந்து டைவெர்ட் பண்ணுறது அப்படின்ற நோக்கத்தில் மோடி பேசியிருக்காரு. கேட்குறேன், கோயில் நிர்வாகத்தில் முறைகேடு நடக்குதுன்னா என்ன ஆதாரம்? ஆதாரங்கள் சொல்லுங்கள். எந்த கோயிலில் முறைகேடு நடக்குது, எவ்வளோ முறைகேடு நடக்குது, என்ன பிரச்சனை இருக்குது? இன்னைக்கு திமுக அரசு வந்த பிறகு 4,000 கோடி மதிப்புள்ள கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு, 1,000 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு, பெண்கள் ஓதுவார்களாக நியமிக்கப்பட்டிருக்கு, அனைத்து சாதியினரும் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகியிருக்கிறார்கள், கோயில்களில் சமத்துவ உரிமை உத்தரவாதம் செய்வதற்கான முயற்சி அரசு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி ஏராளமான வேலையில் வந்து இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மோடி எப்படி குற்றச்சாட்டுறார், என்ன ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுறார் அப்படின்றதான் கேள்வி. ரெண்டாவது, மோடி மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ், பிஜேபி எல்லாரும் வந்து தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கையை வந்து எழுப்பிட்டு வராங்க, கோயில்கள் வந்து இந்துக்கள்கிட்ட கொடுத்துருங்க, அரசு கோயிலில் விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து சொல்கிறாங்க. மோடி அதான் சொல்கிறாரு. இப்போ அரசு கோயிலை விட்டு வெளியேறணும், இதில் வந்து
இந்துக்கள்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அதில் என் கேள்வி என்னென்னா, கோயில்களை இந்துக்கள்கிட்ட கொடுக்குறோன்னா எந்த இந்துட்ட கொடுக்குறது? சங்கர மடத்துக்கு கொடுத்துருவோமா, தர்மபுர ஆதீனத்துக்கு கொடுத்துருவோமா, மதுரை ஆதீனத்துக்கு கொடுத்துருவோமா, ஐயர்கள்கிட்ட கொடுத்துருவோமா, ஐயங்கார்ட்ட கொடுத்துருவோமா, தேவர்கிட்ட கொடுப்போமா, செட்டியார்கிட்ட கொடுப்போமா, கோனார்கிட்ட கொடுப்போமா, ஆயுதிராவர்கிட்ட கொடுப்போமா, யார்கிட்ட கொடுப்போம் சொல்லுங்கள். இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலை யார்கிட்ட கொடுக்குறது? மீனாட்சி அம்மன் கோயில் பக்தர்கள்ட்ட கொடுங்கன்னா பக்தர்கள் பல லட்சம் பேர் இருக்கான், யார்கிட்ட கொடுக்கறது? மறுபடியும் என்ன நடக்கும்? பக்தர்களுக்குள்ள தேர்தல் நடத்தி ஒரு நிர்வாக அமைப்பு வேணும்ல, கோயிலை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு அமைப்பு வேணுமா இல்லையா? இது வரலாற்று நெடுகள் எப்படி இருந்துச்சு? நான் கேட்குறேன், இன்னைக்கு மோடி பேசுகிறாரு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேசுறது, குஜராத்தில் கோயில் யார்கிட்ட இருக்கு? குஜராத்தில் கோயில் இதே கோரிக்கையை வைக்கக்கூடிய பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக தொடர்ந்து வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 25 வருஷமாக இருக்கிறாங்க, இருக்கக்கூடிய குஜராத்தில் கோயில் யார்கிட்ட இருக்கு? அதாவது 2011 குஜராத் பப்ளிக் ட்ரஸ்ட் ஆக்ட் 2011 அப்போ இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது மோடி அவர்கள் அங்கு முதலமைச்சராக இருக்கிறார். 2014 தான் அவர் பிரதமராக வர்றார். 2011 244 கோயிலை மோடி அரசு அன்னைக்கு குஜராத்தில் கட்டுப்பாட்டில் எடுத்து சட்டம் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக சோம்நாத் கோயில் யார்கிட்ட இருக்குது? கவர்மெண்ட்டை இருக்குது. துவாரா கோயில் யார்கிட்ட இருக்குது? கவர்மெண்ட்டை இருக்குது. இப்படி குஜராத்திலேயே இந்துத்துவத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய குஜராத்திலே கோயில் வந்து கவர்மெண்ட்டை தானே இருக்குது. அப்புறம் என்ன தமிழ்நாட்டை பற்றி மோடி பேசுகிறாரு, அப்புறம் என்ன தமிழ்நாட்டை பற்றி பிஜேபிக்காரங்க பேசுகிறாங்க? குஜராத்து சரி, உத்தரகாண்ட் எடுத்துக்கோங்க, உத்தரகாண்டில் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது. 2020 உத்தரகாண்ட் பிஜேபி கவர்மெண்ட் சட்டம் போட்டு கோயிலெல்லாம் அரசு கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க. சுப்பிரமணிய சாமி அதை எடுத்து எதிர்த்து உத்தரகாண்ட் கோர்ட்டுக்கு போகிறாரு. பிஜேபி கவர்மெண்ட் கோர்ட்டில் விடாமல் ஃபைட் பண்ணி அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், நிறைய முறைகேடு நடக்குது, இதில் வந்து பக்தர்கள் எல்லாரையும் உள்ள விடணும்னா அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் கோயில் இருக்கணும் என்ற காரணங்களெல்லாம் சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. உத்தரகாண்டில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற மாநிலத்துக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா சொல்லுங்கள்? மகாராஷ்டிராவில் எடுத்துங்க, மகாராஷ்டிராவில் இப்போ பிஜேபி தான் ரூல் பண்ணுறாங்க. அங்கேயும் அதே போல் வந்து அந்த சிங்னாப்பூர் கோயிலை வந்து கவர்மெண்ட் எடுத்தாங்க. ஸ்ரீ சரிஸ்கர் தேவஸ்தான் ட்ரஸ்ட் சிங்னாப்பூர் ஆக்ட் 2011 சொல்லி அந்த சிங்னாப்பூர் கோயிலை வந்து கவர்மெண்ட்டை தான் எடுத்தாங்க. அதுக்கு எதிராக வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் எடுக்கிறாங்க, அரசாங்க கட்டுப்பாட்டில் எடுக்கிறாங்க. ஏற்கனவே வராத கோயிலை தமிழ்நாடு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க, இப்போ பிஜேபி கவர்மெண்ட் எடுக்குது. இதுக்கு எதிராக வழக்கு வந்து பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து போடுற போது அதில் வந்து என்ன வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, கேஹெச் பட்டேல்னு ஒரு டெப்டி செக்ரட்டரி லா அண்ட் ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட்லேருந்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்காங்க, பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது பக்தர்களின் நலனுக்காக அர்ச்சகர்கள் என்று சொல்லப்படும் பிரிஸ்லி கிளாஸ் அர்ச்சகர் வகுப்பிலிருந்து அவர்கள் பேராசையிலிருந்து பணம் சம்பாதிக்கும் அவர்கள் வெறித்தனத்திலிருந்து பக்தர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்து கோயிலை எடுத்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க. சொன்னது யாரு? பிஜேபி கவர்மெண்ட். சொன்னது யாரு? பிஜேபி செக்ரட்டரி. இப்போ மோடி எப்படி பேசுகிறாரு சொல்லுங்கள். உங்கள் மாநிலத்தில் அர்ச்சகர்களின் பேராசையிலிருந்து கோயிலை காப்பதற்காக நாங்கள் கோயிலை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இங்கே தமிழ்நாட்டுக்கு அது பொருந்துமா? பொருந்தாதான். சரி, கர்நாடகாவில் என்ன நிலைமை? 5 வருஷம் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தீங்க, 34,000 கோயில் இருக்குது. கர்நாடகாவில் கோயில் எல்லாம் கவர்மெண்ட்டு தானே இருக்குது, 5 வருஷமாக என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலையே. சரி, உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்க, இந்தியாவில் முக்கியமான கோயில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பூரி ஜெகநாதர் கோயில் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? காசி விஸ்வநாதர் கோயில் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? காஷ்மீர் வைஷ்ணவ தேவ் கோயில் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? கேரளாவில் பத்மநாபபுரம் சாமி கோயில் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? ஐயப்பன் கோயில் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? குருவாயூர் கோயில் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? எல்லாமே கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் என்னங்க நிலைமை? உத்தரப்பிரதேசத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்னு வச்சு அது கீழே கோயில் நிர்வாகம் பண்ணுறீங்க. உத்தரப்பிரதேசம் தானே உங்கள் பிஜேபிக்கு முக்கியமான மாநிலம், அங்கேயே நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு மெயின்டைன் பண்ணுற போது தமிழ்நாட்டை இப்படி சொல்கிறது என்பது
பச்சை அயோக்கியத்தனம் இல்லாமல் வேற என்ன? ரெட்டனாக்கு தானே இது, மாறி மாறி தானே பேசுறாங்க. உங்க மாநிலத்தை முதல்ல வந்து பாருங்க, அப்புறம் மற்ற மாநிலத்தை பேசலாம். குறிப்பா அவங்க வைக்கக்கூடிய வாதம் தமிழ்நாட்டை பொறுத்த என்னன்னாக்க, நாத்திகர்கள் கட்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, முக்கிய முக்கியமா முஸ்லீம் சர்ச்சைகளை பாருங்க, அவங்க அவங்க தானே நிர்வாகம் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. அதாவது இது அடிப்படையில ஒரு பொய்யான, தொடர்ந்து ஆர்எஸ்எஸும் சங் பரிவாரங்களும் பரப்பி வர்ற ஒரு பொய். அதாவது நாத்திகர்கள் யாரும் தமிழ்நாட்டு கோயில் நிர்வாகத்தில் இல்லை, சரிங்களா? கோயில் நிர்வாகம் என்பது கடவுள் நம்பிக்கை கொண்ட அறங்காவலர் குழுவால் நிர்வகிக்கப்படுகிறது. அறங்காவலர் குழு இல்லைன்னா ஈவோன் சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்து சமய அறநூத்திரம் போடுறாங்க, அவர் கட்டாயம் இந்துவாக இந்து மத நம்பிக்கை கொண்டவராக இருக்கணும். இந்துவாக மட்டும் இல்லை, இந்து மத நம்பிக்கை கொண்டவர் தான் அங்கே இருக்க முடியும், சரிங்களா? அதனால் கோயில் நிர்வாகத்தில் இந்துக்களை தவிர, இந்துக்கள்னா நாத்திகர்கள் கூட வருவாங்க, இந்து மத நம்பிக்கை கொண்டவ இந்துக்களை தவிர வேற யாரும் கோயில் நிர்வாகத்தில் கிடையாதுங்க, 100% கிடையாது. சட்டப்படியாக வரவே முடியாது. எந்த ஒரு கோயில் இல்லாது, மீனாட்சி அம்மன் கோயில், பழனி கோயில், திருச்செந்தூர் கோயில், திருத்தணி கோயில், எந்த கோயிலாவது ஒரு இஸ்லாமிய ஆஃபீஸர் நீங்கள் காட்டுங்க, ஒரு கிறிஸ்டின் ஆஃபீஸரை காட்டுங்க, யாரும் கிடையாது. எல்லாம் இந்து நம்பிக்கை கொண்ட, இந்து மத நம்பிக்கை கொண்ட ஆஃபீஸர் தான் இருக்கிறாங்க. அதில் இது வந்து ஒரு பொய். ரெண்டாவது, இது மாதிரி மசூதிகள் வந்து அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை, சர்ச்சுகள் சட்டத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஆனால் அது உண்மை வந்து கிடையாது. உண்மையில் அடிப்படையில் என்னென்னா, வக்ஃபோர்டு ஆக்ட், வக்ஃபு ஆக்ட் 1954, 1954 வக்ஃபு சட்டப்படி இஸ்லாமிய மத நிறுவனங்கள் நன்கொடையாக யார் வந்து கொடுக்கறது, மத நோக்கத்திற்காக மத நன்மைக்காக கொடுக்கப்படும் நன்கொடை சொத்துக்கள் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறது அரசு. வக்ஃபோர்டுக்கான அதிகாரி நியமிக்கிறதா அரசு. கிட்டத்தட்ட வந்து மத்திய வக்ஃபு வாரியம் இருக்குது, மாநில வக்ஃபு வாரியம் இருக்குது. கிட்டத்தட்ட 300,000 சொத்துக்கள் தமிழக அரசின் வக்ஃபு வாரியத்தால் வந்து கண்காணிக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்டு நிர்வாகம் பண்ணுறாங்க. அதாவது 2,194 மசூதிகள், வருமானம் அதிக வரக்கூடிய எல்லா மசூதிகளும் அரசாங்கத்தோட அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, வக்ஃபு வாரிய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அங்கே ஒரு எலெக்ஷன் டிஸ்பியூட் வந்தால் வக்ஃபு வாரியம் தான் தலையிடும். வக்ஃபு வாரியம்னா அரசு தானே, வேற என்ன? இப்போ முஸ்லீம்கள் மசூதி வந்து அரசு கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி? அதாவது 5,000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் வரக்கூடியதில் அரசாங்கம் செய்யலை, ஏன்னா அரசாங்கத்துக்கு செலவே அதிகமாக இருக்கும். ரொம்ப வருமானம் வரக்கூடியதுல, குறைவான வருமானம் வரக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல போய் அரசாங்கம் நிர்வாகம் பண்ணோம்னா, அரசு அதிகாரி போட்டு நிர்வாகம் பண்ணா அரசாங்கத்துக்கு நஷ்டம், அதனால அரசாங்கம் அதுக்குள்ள போக மாட்டேது. ஆனா அதிக வருமானம் வரக்கூடிய வக்ஃபு இது பள்ளிவாசல் எல்லாத்தையும் அரசு வக்ஃபு வாரிய கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்காரு. அதனால முஸ்லீம்களுக்கு வந்து சட்டம் இல்லை, முஸ்லீம்கள் மசூதிகளை வந்து அரசாங்கம் கண்காணிக்கல என்று சொல்லப்போது பச்சை பொய், 1000% தவறு. கிறிஸ்தவர்கள் அதே போல் எல்லாத்துலேயும் வந்து குத்தவெளி நியமனத்துலேருந்து தணிக்கை ஆடிட்டு வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் வக்ஃபோர்டு வாரியத்துலேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாம் முழுக்க முழுக்க வந்து அரசின் கண்காணிப்பில் வந்து தப்ப முடியாது அப்படின்றதான். சர்ச்சுகளை பொறுத்தவரை வந்து இந்தியன் சர்ச் ஆக்ட் 1927 வந்து, இந்த சர்ச் ஆக்ட் சென்ட்ரல் ஆக்ட் ஏற்கனவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1960 அந்த சட்டத்தை வந்து நீக்கிட்டாங்க. நீக்கிட்டா இன்றைக்கி அவங்களுக்கு எந்த சட்டம் பொருந்தும்னா, சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860, அதுக்கப்புறம் த சாரிட்டபிள் அண்ட் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் ஆக்ட் 1920, ரிலீஜியஸ் என்டோவ்மெண்ட்ஸ் ஆக்ட் 1863, இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இது படிதான் வந்து அவங்க நிர்வாகம் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ இதில் வந்து ஏதாவது ஒன்று வயலேட் பண்ணால் அரசாங்கம் தலையிடலாம், நீதிமன்றம் தலையிடலாம். இன்றைக்கி அப்படி தான் ஏராளமான சர்ச்சைகளுக்கு கோர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாக அதிகாரி நியமனம் பண்ணி நிறைய சர்ச்சைகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. நீதிபதி பால்வஸ்தகுமார், நீதிபதி ஹரிபரந்தாமன், பலரும் பல சர்ச்சைகளுக்கு வந்திருக்கிறாங்க. ஈவன் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கூட அதில் இருக்கிறாங்க. ஈவன் நாத்திகர் கூட வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் அதில் இருக்குது. நீதிபதி ஹரிபரந்தாமன், முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் நாத்திகர். அவர் ஐஇஎல்சி என்ற சர்ச்சுக்கு நிர்வாக அதிகாரம் போட்டாங்க, நாத்திகரை நிர்வாக அதிகாரியை வந்து போட்டிருக்கிறாங்க, வேற மதத்தை சேர்ந்தவங்களும் நிர்வாக அதிகாரியை வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்து கோயில்களுக்கு அப்படி கிடையாது, வேற யாரையும் அப்படி வந்து நிர்வாகம் பண்ண போல. இது HRNC அதிகாரிகள் தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. அதனால் சர்ச்சு அரசு கட்டுப்பாட்டில் வரலை, மசூதி அரசு கட்டுப்பாட்டில் வந்து வரலை அப்படின்றது வந்து அப்பட்டமான பொய்.
அதில் வந்து எந்த நியாயமும் கிடையாது. அப்படி ஒரு மக்கள் மத்தியில் அப்படி ஒரு கருத்தை உருவாக்கறக்காக இந்த வேலையை வந்து செய்கிறாங்க. ரெண்டாவது, இந்து கோயில்கள்லாம் எப்படி அரசின் கட்டுப்பாட்டில் வந்துச்சு அப்படின்ற விவரம் நம்மளுக்கு தெரியணும்ல. முதல்ல அடிப்படையில் வந்து அது ஒரு வரலாறு. முதல்ல சோழர் காலத்தை எடுத்துக்கங்க, பாண்டியர் காலத்தை எடுத்துக்கங்க, பல்லவர் காலத்தை எடுத்துக்கங்க, சேரர் காலம், எல்லாத்துலேயுமே அரசாங்க மன்னர்கள் தான் கோயிலை கட்டினாங்க. பெரிய பெரிய கோயில், இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சை பெரிய கோயில், திருச்செந்தூர் கோயில், சிறுரங்கம் ரங்கநாதர் கோயில், எல்லாமே அரசாங்கம் அன்றைய மன்னர்கள் மக்களின் வரிப்பணத்தில் கட்டியது. அதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? குழப்பமே இல்லையே. அதுல குழப்பமே ஒண்ணுமே கிடையாது. இது வந்து அந்த ஹெச்ஆர்என்சி ஆக்ட் வரலாற்றுல இதை நீங்க வந்து பார்த்து வர முடியும். அப்ப அதில் அதுக்கு வந்து சோழர் காலத்துல பாண்டியர் காலத்துல அதிகாரிகள்லாம் நியமிச்சிருக்கிறாங்க. குறிப்பா வந்து அதிகாரிகள் வந்து வீர சிகாமணி மூவேந்த வேளர் அப்படின்ற ஒரு அதிகாரியை வந்து சோழ மன்னர்கள் நியமித்து கோயிலை போய் பார்த்து நிர்வாகம் பண்ணுறதுக்கான அந்த அதிகாரியை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. இது வரலாற்று ஆதாரங்களில், கல்வெட்டு ஆதாரங்களில் இது வந்து இருக்குது. ஓகே. அடுத்து ஒவ்வொரு கோயிலையும் வந்து அரசனோட அதிகாரி வந்து அவங்க வந்து ஆடிட்ட பார்க்கறது, வரவு செலவு கணக்கு பார்க்கறது, இது எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாமே வந்து இருக்குது. சிறி காரியம் அப்படின்ற ஒரு அதிகாரியை வந்து அதிக மன்னர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. சிறி காரியன்ற அந்த அந்த நிர்வாக முறை இன்னைக்கு வரையும் கூட அதை வந்து இருக்கிறாங்க. அதே போல் கோயிலுக்கு பல லட்ச ஏக்கர் நிலங்கள் வந்து அரசாங்கம் தானமாக கொடுத்துருக்கு. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, கிட்டத்தட்ட வெறும் நிலம் கொடுக்குறாங்க. ஒன்று கோயில் கட்டி கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, எண்ணெய் கொடுக்குறாங்க மானியமாக, அதுக்கப்புறம் பணமாக வந்து கொடுக்குறாங்க, தங்கமாக கொடுக்குறாங்க, மாடு கொடுக்குறாங்க, ஆடு கொடுக்குறாங்க, மணிகள் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து அதாவது பூக்கள் கடவுளுக்கு பூஜை பண்ணுறதுக்காக அந்த பூத்தோட்டங்களை வந்து கொடுக்குறாங்க. இன்னி என்னென்ன வேணுமோ அத்தனையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக வந்து எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 14,57,970 ஏக்கர் இடங்கள் வந்து மன்னர் காலத்திலே வந்து கோயிலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து அதாவது இனாம் கமிஷன், வெள்ளக்காரங்காலத்தில் இனாம் கமிஷன் ஒன்று உருவாக்கி அந்த இனாம் கமிஷன் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஃபுல்லாக வந்து அப்போ சென்னை மாகாணம் முழுக்க போய் வந்து அதில் எந்தெந்த கோயிலுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அந்த ரிஜிஸ்டர் எடுத்து ஒவ்வொன்றா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 78,872 சொத்து பத்திரம் கோயிலுக்கு இருக்குது அப்படின்ற சொத்து பத்திரம் இருக்குது. அதே போல் அதில் வந்து சொத்து பத்திரங்கள், இனாம் ஃபேர் ரிஜிஸ்டர், இனாம் ஸ்டேட்மெண்ட்டு, ரயத்வாரி பட்டா, இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி முறையாக வந்து வச்சுருக்கிறாங்க. அதனால் இவ்வளவும் கோயிலுக்குள்ளே கொடுத்து அரசாங்கம் கொடுக்குது. யார் பணத்துலேருந்து கொடுக்குறாங்க? மக்கள் பணத்தில் கொடுக்குறாங்க. இப்போ மன்னராட்சி காலத்துக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி வருது. பிரிட்டிஷ் ஆட்சியில் என்ன நடக்குது? பிரிட்டிஷ் ஆட்சி 1817 ஒரு சட்டம் போடுறாங்க. சட்டம் போட்டு இதுக்கு ஒரு போர்டு போட்டு நிர்வாகம் பண்ணுறாங்க. 1817 1848 வரை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து அப்பையும் வெள்ளை அரசு தான். அப்பையும் வெள்ளை அரசு, அவங்க அரசு எடுத்திருக்காங்க. ஆமா, அரசு தான் நிர்வாகம் பண்றாங்க. அப்பையும் இந்த பிரச்சனை வந்தோடனையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சரி கோயிலை நீங்களே நிர்வாகம் பண்ணிக்கணும்னு சொல்லி 1841 ஆர்டர் போட்டு 1843 கோயில் நிர்வாகத்திலிருந்து அரசு முற்றிலும் வெளியேறாங்க. 1843 1862 வரை கோயில் நிர்வாகம் தனியார்ட்ட வந்து இருக்கு. எல்லா கோயிலுமே, எல்லா கோயிலுமே தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் உள்ள குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயிலும் வந்து. அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு ஒரு ஆக்ட், பெங்காலுக்கு ஒரு ஆக்ட் இப்படி இருக்குது. அதில் வந்து ஆனால் சட்டம் இந்தியா முழுக்க தான் போடுறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன். இது கோயில் பூரா ப்ரைவேட்டை வந்து போயிருது. போனோன்னையும் அந்த 20 வருஷத்தில் கொஞ்சம் நஞ்ச ஊழல் கிடையாது. கோயில் நடத்த வைத்திடுறான், உண்டியல் பணத்தை எடுத்துடுறான், அவன் பேருக்கு மாற்றிடுறான், ஏராளமான ஊழல். கோயிலை பராமரிக்கலை, பக்தர்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கல, பக்தர்கள் எல்லாரும் கொதிச்செழுந்து அரசாங்கத்தை வந்து முறையிடுறாங்க. பெரிய அளவில் பிரச்சனை வருது. அப்புறம் ஒரு கமிட்டி போட்டு ஆராயிறாங்க. எல்லாம் பார்த்துட்டு ஏகப்பட்ட கரப்ஷன் இருக்குன்னு சொல்லி 1867 இன்னொரு சட்டம் போட்டு மீண்டும் கோயில்கள் வந்து ஒரு போர்டு உருவாக்கி அவங்க நிர்வாகத்தில், அரசு நிர்வாகத்தில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா? அப்படி தான் இருக்குது. அதற்கு பிறகு 1927 நீதிக்கட்சி ஆந்தி ஆக்ட் வந்தோடனே ஒரு ஆக்ட் போடுறாங்க. 1951 ஒரு சட்டம் போடுறாங்க.
திருப்பி கடைசியாக 59 ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த இந்து சமய அறநிலை சட்டம் வச்சு தான் இன்றைக்கி வரை நம்ம போகிறோம். அந்த சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு பல தடவை வந்து போகிறாங்க. உச்ச நீதிமன்றம் அதை நிராகரித்து சட்டம் செல்லும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா, இப்படி அரசு காலங்காலமாக அரசு நிர்வாகத்தில் தான் இருக்குது. ஏன் இருக்கணும் சொல்லுங்கள், ஏன் இருக்கணும்னா, இன்றைக்கி வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, மன்னராட்சி காலத்தில் இந்தந்த ஜாதி தான் கோயிலுக்குள்ளே வரணும், இந்தந்த ஜாதி வரக்கூடாது, கருவறைக்குள்ள ஐயர்கள் ஐயங்கார்கள் பிராமணர்கள் மட்டும்தான் போகணும், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற சாதிகள் மற்ற பிராமணர்களும் இன்னும் வந்து வேளாளர் இது மாதிரி உள்ள சாதிகள் வந்து எஃப்சின்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய சாதிகள் அதுக்கு அடுத்து இருக்கிற மண்டபத்தில் நின்று கும்பிடணும், அதுக்கு சூத்திர ஜாதிகள் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்று கும்பிடணும், பஞ்சமர்கள் இன்றைக்கி உள்ள பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் கோயிலுக்கு வெளியே தான் நிற்கணும் என்று மனுதர்ம அடிப்படையிலான சட்டம் தான் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக கோயில் நுழைவு போராட்டங்கள் முற்போக்காளர்களால் குறிப்பாக வந்து பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் இன்னும் அதுக்கு முன்னாடியே வந்து தமிழ் சிந்தனையாளர்கள் எல்லாரும் வந்து ஏராளமான போராட்டங்கள் வந்து நடத்தி தான் டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்டின் வந்து கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகிறது அப்படின்னு வந்து குறிப்பாக ஆர்டிகல் 25(2)(b) அரசியல் சட்டத்தில் 25(2)(b)ல வந்து இந்து கோயில்களை இந்து மத நிறுவனங்களை எல்லா சமூகத்துக்கும் எல்லா கிளாஸஸ்க்கும் ஆல் செக்ஷனுக்கும் திறந்து வைக்கணும் அப்படின்னு ப்ரொவிஷன் எதனால் வச்சு சொல்லுங்கள். முஸ்லீம் மத நிறுவனங்களை திறந்து வைக்கணும்னு அரசியல் சட்டத்தில் இல்லை, கிறிஸ்துவ நிறுவனங்களை திறந்து வைக்கணும்னு இல்லை, சீக்கிய நிறுவனங்களை திறந்து வைக்கணும்னு இல்லை, இந்து நிறுவனங்களை திறந்து வைக்கணும்னு ஏன் வந்துச்சு சட்டத்தில், ஏன்னா இந்து நிறுவனங்களில் மட்டும்தான் இந்துக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மற்ற சாதியை சேர்ந்தவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்களுக்கு கோயில் நிலையும் உரிமை மறுக்கப்பட்டது. இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 1939 தான் போகிறாங்க, 39 தான் போகிறாங்க. கமுதி கோயிலில் வந்து கோயில் நுழைவு போராட்டம் நடந்ததை எடுத்து அவர்கள் மீது வழக்கு போடுறாங்க. நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோயில் நுழைவு போராட்டம் நடத்துகிறாங்க, அவர்கள் மீது வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு இங்கே அவர்களுக்கு தண்டனை ஆகுது. அவருக்கு எதிராக நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து அவர்கள் சாணார்கள் தான், அவர்கள் சத்திரியர்கள் அல்ல, வேறு ஜாதி அல்ல, கோயில் நுழைவதற்கு இந்து மத சாஸ்திரங்களின்படி அவர்களுக்கு உரிமை இல்லை, அவர்கள் சென்றதால் கோயில் தீட்டுப்பட்டு விட்டதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க. தீர்ப்பு சொல்கிறாங்க. எங்கே வரை போகுது, பிரிவு கவுன்சில் வரை போகுது. பிரிவு கவுன்சிலும் இந்த தீர்ப்பு என்பது உறுதி செய்யப்படுகிறது கமுதி கோயிலில். இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதே வரலாறு அன்றைய உச்ச நீதிமன்றம் அங்கே லண்டனில் இருந்தது பிரிவு கவுன்சில், அதான் இறுதியான தீர்ப்பு சொல்லக்கூடிய இடம். பிரிவு கவுன்சில் வரை அதை உறுதிப்படுத்திட்டாங்க. அப்போ கோயிலில் எல்லாத்தையும் நீங்கள் விடலை இல்லை, விடாமல் இருந்துக்கிட்டு அரசியல் சட்டத்தில் அதனால தான் அந்த பிரிவு வந்துச்சு. அப்போ கோயிலில் எல்லாரும் சமத்துவமாக வழிபட வேண்டும் அப்படின்னா அது அரசாங்கம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். கோயில் நன்கொடைகள் முறையாக பராமரிக்கப்படணும், மக்கள் அதை கேள்வி கேட்கணும், கோயில் சொத்துக்கள் முறையாக பராமரிக்கணும் அப்படின்னா அரசாங்கம்னா நம்ம கேட்க முடியும். தனியாள்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க, சொத்தை மாற்றிட்டு போயிட்டானே யார் கேட்க முடியும். அப்போ இன்றைக்கி இப்போ பிஜேபி கவர்மெண்ட் சொன்னால் தான் சொல்கிறேன், அர்ச்சகர்களின் பேராசையிலேருந்து விடுவிக்க, கோயிலை பராமரிக்க, கோயில் நிர்வாகத்தை முறைப்படுத்த நாங்கள் வந்து கோயில் எடுக்கிறோன்னு குஜராத் மோடி கவர்மெண்ட் கோர்ட்டில் சொல்லியிருக்கு. இப்போ சட்டசபையில் வந்து மோடியோட அமைச்சர் பேசியிருக்கிறார். அதானே எல்லாருக்கும் பொருந்தோம். இன்றைக்கி இது தனியார்கிட்ட கொடுத்தா நம்ம மக்கள் இன்றைக்கி போக, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, சிதம்பரம் நடராஜர் கோயில் தனியார்கிட்ட இன்றைக்கி வந்து அந்த தீட்சிதரில் ஒரு 200 குடும்பத்துக்காரங்கிட்ட இன்றைக்கி வந்து இருக்குது. சரிங்களா, இன்றைக்கி அங்கே தமிழில் தேவாரம் திருவாசம் பாட முடியுதா, தமிழில் வழிபட முடியுதா, எல்லாரும் சிற்றம்பலம் ஏறி ஏட போக முடியுதா, அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராக முடியுதா, நீங்கள் அதை ஏதாவது அங்கே உரிமையாக நீங்கள் போக முடியுமா, எதுவுமே கிடையாது. இப்போ அவங்க எங்கள் சொத்து, இது என் கோயில் எங்கள் சொத்து, நீ வராத அப்படின்றாரு. ஏன்னா பத்திரம் வச்சுக்கிற மாதிரி, அது தமிழ் மக்கள் பணத்தில் மணல் கட்டினதானே, சோழ மணல் கட்டினதானே. ஆனால் இன்றைக்கி அவங்க சட்ட ஒரு தீர்ப்பை வாங்கி வச்சுக்கிட்டு யாருங்கிட்ட வர ஹச்ஆர்என்சி உள்ளே வராத, உண்டியல் வைக்க மாட்டோம், கணக்கு காட்ட மாட்டோம், நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், பக்தர்கள் போகிறவங்களை அடிக்கிறாங்க, கோயிலை வந்து வாடகைக்கு விட்டாங்க, கல்யாணத்துக்கு 5-star ஹோட்டல் மாதிரி வச்சு வாடகைக்கு விட்டாங்க, குழந்தை திருமணம் நடத்துகிறாங்க, யாரும் கேட்க முடியல. அப்போது ஒரு கோயில் தனியாருக்கு போனதை இந்த நிலைமை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எல்லாமே போச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி திருச்செந்தூர் கோயிலுக்கு போங்க, காசு கொடுத்தா உங்களுக்கு முன்மரியாதை, காசு இல்லாதவங்கன்னா பின்னாடி தான் நிற்கணும். இதை காசு கொடுத்தவங்களை கூட்டு போகிறதுக்கு ஒரு குரூப்பே அங்கே இருக்காங்க, கிட்டத்தட்ட 800 அதில் வந்து இருக்கிறாங்க, திரி சுதந்திரர்னு சொல்லி, அவர்களும் பார்ப்பனர்கள் தான். அர்ச்சகரோட டேரக்டாக லிங்க் வச்சுட்டு 1000 ரூபா ஒரு ஆள் தலைக்கு நேராக அங்கே கூப்பிட்டு போயிடுவார். அரசாங்கம் கேட்க முடியாது, அதான் நிலைமை.
இன்றைக்கே அப்படி நிலைமை இருக்கிற போது இது முழுக்க தனியார்கிட்ட போனால் என்ன ஆகும்? இன்றைக்கி எல்லா இந்துக்களும், எல்லாரும் இந்துக்கள், எல்லா இந்துக்களும் சமம் அப்படின்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடி பேசுகிறாங்க. ஆனால் இங்கே திமுக ஆட்சியில் ரெண்டு அர்ச்சகர்கள் வந்து வயலூர் முருகன் கோயிலில் வந்து நியமனம் பண்ணாங்க. அவங்க நான் பிராமின்ஸ், பிராமணர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். என்ன பண்ணாங்க இந்த பிராமண அர்ச்சகர்கள்? வழக்கு போட்டு அவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்பீல் போட்டு இப்போ ஸ்டே வாங்கி வச்சுருக்குறோம். அதான் நிலைமை. இப்போ எல்லாரும் இந்துக்கள்னு பேசுகிறீங்க, ஆனால் இப்போவே அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற போதே நீங்கள் மற்ற இந்துக்களை உள்ள விட மாட்டீங்களே. முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் போனால் என்ன ஆகும்? கோயில் கொள்ளை கூடாரமாக மாறும், கோயில் கொலை கூடாரமாக மாறும். எல்லாத விரும்பத்தகாத சம்பவங்கள் அங்கே நடக்கும். குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி, குறிப்பிட்ட அர்ச்சகர் கையில் முழுக்க வந்து அது போகும். அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் சாகாக்கள் அங்கே நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கோயிலை கலவர பூமியாக மாற்றுவார்கள். இன்றைக்கி எடுத்துங்க, மதுரையில் சித்திரை திருவிழா நடக்குதுங்க, 12 லட்சம் 13 லட்சம் பேர் வர்றாங்க. அது உண்மையிலே பக்தியில் வர்றாங்க. அவங்க வாட்டுக்கு போகிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? ஒரு மசூதியில் பிரச்சனை பண்ணுறாங்களா? சர்ச்சில் பிரச்சனை பண்ணுறாங்களா? எங்கேயாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்கள். தமிழ்நாடு முழுவதும் இப்படி திருவிழா நடக்குது, கிரிவலம் நடக்குது, 100,000 பேர் போகிறாங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆனால் ஒரு சின்ன விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் 100 பேர் தான் போகிறாங்க. எவ்வளோ பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க? 8,000 போலீஸ் போட வேண்டியிருக்கு. இப்போ மத வெறி என்பது வேறு, பக்தி என்பது வேறு. பக்தியை நீங்கள் முறைப்படுத்தணும்னா அரசாங்கத்தில் தான் இருக்கணும். மதவெறியாக அதை மாற்றணும்னா தனியார்கிட்ட போகணும். எது நம்மளுக்கு வந்து சரி என்பதை நாம், உத்தரவாதம் என்பதை நாம் வந்து புரிஞ்சுக்கிறணும். தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிறணும். மொத்தத்தில் வந்து மோடி அவர்கள் சொல்வது, ஆர்எஸ்எஸ் சொல்வது, பிஜேபி சொல்வது, அண்ணாமலை சொல்வது, அத்தனையும் வந்து மோசடி. அவர் கோயிலை வந்து சங்கர மடத்தின் கட்டுப்பாட்டில், ஆர்எஸ்எஸின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான வேலையை செய்கிறார்கள். தமிழ் மக்கள் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம்.